அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் பேக் டு ஆர்கேஸ் மேஜிக் கிச்சன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி உருளைக்கிழங்கு மட்டன் வச்சு ஒரு ஒயிட் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் லென்த்தியான வீடியோ தான், இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன போட்டிருக்கேன் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் இப்போ 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அந்த 1/2 கிலோ மட்டனுக்கு தேவையான ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் நான் நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் எல்லா குழம்புமே ருசியாக இருக்கும். இப்போ நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் ஒரு பெரிய வெங்காயம் 2 பெரிய சைஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக நான் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம தயிரும் லெமன் ஊற்றப்பனா புளிப்பு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா 11 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கீறி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம மிளகாத்தூள் போடாதனால நம்ம பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான். தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் 1/2 முடி தேங்காய் இந்த மாதிரி குட்டி குட்டி துண்டாக கட் பண்ணிக்கோங்க. மாதிரி உருளைக்கிழங்கும் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு நான் ஒன்று எடுத்துருக்கிறேன். மாதிரி பெருசு பெரிய துண்டாகவே கட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் குக்கரில் போடும்போது குழையாமல் இருக்கும், நல்லா சீக்கிரம் குழஞ்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் பார்த்திங்கன்னா நான் 3 டீஸ்பூன் அளவு இதுக்கு எண்ணெய் எடுத்துருக்கிறேன். அதே டீஸ்பூனில் நான் 3 டீஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். தயிர் பார்த்திங்கன்னா 200 ml எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு எடுத்துருக்கிறேன். கொத்தமல்லி தலை 1 கப், அதாவது 1 புடி அளவு. இப்போது புதினா தலையும் அதே அளவு எடுத்திருக்கேன், 1 புடி அளவு. இப்போது லெமன் பார்த்திங்கன்னா நான் 1 குட்டி லெமன் தான் எடுத்திருக்கேன். இந்த சைஸ் லெமன் எடுத்திருக்கிறேன். இப்போது இதுக்கு மசாலா என்னென்ன அரைக்கணும்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மசாலா நம்ம தனித்தனியாக அரைக்க போகிறோம், அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இஞ்சி பார்த்திங்கன்னா இந்த துண்டு அளவு இஞ்சி 20 கிராம் அளவு இருக்கும். இந்த அளவு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. பூண்டும் அதே சைஸில் 1 பூண்டு எடுத்துக்கோங்க, 20 கிராம் மீடியம் சைஸில் 1 பூண்டு. பட்டை சின்ன சின்ன துண்டாக 7 துண்டு எடுத்திருக்கேன். சுருள் பட்டை கிராம்பு பார்த்திங்கன்னா 6 கிராம்பு எடுத்திருக்கேன். ஏலக்காய் 4 எடுத்திருக்கேன். இந்த டீஸ்பூனில் நான் 1 டீஸ்பூன் அளவு நான் கசகசா எடுத்திருக்கிறேன். அதே டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் அளவு உடச்சக்கல்ல எடுத்திருக்கிறேன். இப்போ இது எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது கசகசாவையும் பொட்டுக்கடலையும் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பேஸ்ட்டாக. அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இது 4 சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள். இதையும் சேர்த்து நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். எல்லாம் தனித்தனியாக அரைக்கணும், அப்போ தான் நம்ம ஒன்றொன்னா போடும்போது நல்லாயிருக்கும். ஒன்றா போட்டிங்கன்னா ரொம்ப குழக்குழான்னு ஆயிரும், அதுக்காக தான். இப்போ இன்னொரு பேஸ்ட்டும் நம்ம ரெடி பண்ணோம். அது எதுக்காகனா நம்ம காரத்துக்காக பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன வெங்காயம் இந்த நறுக்கி வச்சுருக்கிறதுலே கொஞ்சம் அள்ளி போட்டுக்கோங்க. 3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அந்த 11 3 பச்சை மிளகாய் இதில் போட்டுக்கோங்க. மீதி தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம், மீதி 8 பச்சை மிளகாய். இப்போ இது எப்படி பேஸ்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஒவ்வொன்றா போடுறேன் பாருங்கள். இப்போ கசகசாவையும் பொட்டுக்கல்லையும் முதல்ல தண்ணி ஊற்றி நைஸாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே மிக்சி ஜாரில் இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் 3 அதே மாதிரி நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணி ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. அப்புறம் அதே மிக்சி ஜாரில் அந்த வெங்காயமும் பச்சை மிளகாயுமே போட்டு கொஞ்சம் நைஸாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள். நான் இப்போ 3 நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போது ஒரு இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் 1 பேஸ்ட்டு, பொட்டுக்கடல கசகசா 1 பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் வெங்காயம் 1 பேஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன். சாரி, நான் இன்க்ரீடியன்ஸில் மல்லித்தூள் சொல்ல மறந்துட்டேன். நம்ம பொட்டுக்கடலை எடுத்தோம் இல்லைங்களா, அந்த டீஸ்பூன்லேயே நான் 2 டீஸ்பூன் அளவு நான் இந்த மாதிரி தனி மல்லித்தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் குழம்பு மிளகாத்தூளை வேறு எந்த மிளகாத்தூளும் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் குருமாவாக இருக்காது, கலர் குருமாவாக மாறிடும். இப்போ பாருங்கள், நான் குக்கரில் வச்சுட்டேன், எண்ணெய் ஊற்றிட்டேன். நெய் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா நெய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குருமாக்கு. அதுக்கு பதிலாக நீங்கள் எண்ணெயே ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சேர்த்து வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டாச்சு, ரெண்டும் நல்லா வதங்கட்டும். ஏன்னா நெய் ஊற்றினாதான் இந்த குருமா கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும், அதுக்காக தான். இல்லை அதே அளவு மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எண்ணெயே ஊற்றிக்கலாம். ரெண்டுமே வெங்காயம் வதங்கிருச்சு. வெங்காயம் வதங்கினா தக்காளி போட்டுக்கோங்க, தக்காளியும் நல்லா வதங்கட்டும். நீங்கள் அப்படி மல்லி வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இஞ்சி பூண்டுக்கு பேஸ்ட்டு கூட நீங்கள் 1-2 டீஸ்பூன் பச்சை மல்லியை நீங்கள் அரைச்சி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கறி போட்டேன், கறியும் நல்லா வதங்கட்டும். கறி வதங்கினோடனே கொத்தமல்லி தழை போட்டேன், புதினா தழை போட்டேன். இப்போது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கறி கொஞ்சம் கொத்தமல்லி தழை புதினா தழைலாம் வாங்கணும். நம்ம அரைச்ச இஞ்சி பூண்டு பட்டை கிராம் பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். அதையும் ஊற்றி நல்லா கிளறுங்க. வதக்கும் போதே உங்களுக்கு நல்ல ஸ்மெல் கிடைக்கும் பாருங்கள். நல்லா வதங்கணும், நல்லா கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம அதுக்கப்புறம் அந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் அதையும் ஊற்றிக்கோங்க. அதையும் ஊற்றி நல்லா கிளறுங்க. நம்ம ஏன் இதை அரைச்சி ஊற்றுறோம், மிளகாத்தூள் போடாதனால தான் கொஞ்சம் அரைச்சி ஊற்றுறோம் டேஸ்ட்டுக்காண்டி. அதையும் கொஞ்சம் நல்லா சுருளை சுருளை கிளறிக்கோங்க. கிளறிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சு
பாருங்கள், எடுத்து வச்சுருக்க தயிரையும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. நம்ம மல்லித்தூளையும் அந்த பொட்டுக்கடலை கசகசாவையும் தவிர மீதி எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குங்க. தயிரை நீங்கள் இதே மிக்சியில் பீட் பண்ணி கூட ஊற்றலாம், ஏன்னா திப்பி திப்பியாக இல்லாமல் இருக்கும். நான் அப்படியே ஊற்றி வதக்கிக்கிறேன். இப்போ உப்பு போட்டுக்கோங்க. குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறுங்க. அந்த கறியிலேயே ஸ்மெல்லே உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வரும். பாருங்கள், நான் இப்போ வந்து இந்த லெவல் வந்து ஒரு லிட்டர் தண்ணி அளவு நான் மெஷர்மெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றின உடனே தான் நம்ம வந்து அந்த அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை கசகசா பேஸ்ட்டையும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, மல்லித்தூள் 2 டீஸ்பூன் அதையும் நம்ம போடணும். போட்டு ரெண்டையும் போட்டு வதக்கக்கூடாது, இது தண்ணியில் தான் நம்ம கொட்டணும். போட்டு நல்லா கிளறிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஒரு 5 பேர் 6 பேர் சாப்பிட்லாம் மேக்ஸிமம். இந்த குருமா பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு தான் குருமா வச்சுருக்கேன். இப்போ நான் இது வந்து ஒரு 7 விசில் அளவு நான் எடுத்து வச்சுக்கிறேன். விசில் கறி வேகலைனா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவை நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், 7 விசில் விட்டுட்டு நான் குக்கர் திறந்துட்டேன். குக்கர் திறந்து நீங்கள் கறி வேகலைனா இன்னொரு 2 விசில் கூட ஜாஸ்தி வச்சுக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் அந்த தேங்காவையும் நான் ஊற்றிக்கிட்டேன். இது நீங்கள் சட்டியில் கூட நம்ம வேக போடலாம். சட்டியில் வேக போட்டால் ரொம்ப லேட்டாகும். குக்கர்னால் நம்ம ஒரு 2 விசில் வச்சு எடுத்துடலாம். அதனால் நான் குக்கர்லேயே போடுறேன். பாருங்கள், கறி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் 7 விசில் விட்டுருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கும் அதுவும் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து ஒரு 2 விசில் மொத்தம் 9 விசில் கறி ரொம்ப சூப்பராக வெந்துடும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, உருளைக்கிழங்கு வெந்துருச்சு, எல்லாம் குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம லெமன் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த லெமனை நீங்கள் ஊற்றிக்கலாம். விதையெல்லாம் இல்லாமல், சீட்ஸ்லாம் இல்லாமல். இப்போ உங்களுக்கு புளிப்பு பார்த்துட்டு நீங்கள் லெமன் ஊற்றிக்கோங்க. புளிப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஊற்ற வேணாம். பாருங்கள், நம்மளுக்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் குருமா ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.